எம்எஸ் சுப்புலட்சுமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது வியப்பும் ஆச்சரியமும் மிகுந்ததாகத்தான் இருக்கும். பெண்கள் பொதுவெளியில் பாடக்கூடாது என்று இருந்த கட்டுப்பாட்டை தகர்த்தெறிந்தார். தனக்கென்று ஒரு குழந்தை கூட இல்லாத நிலையில் தான் சம்பாதித்த பொன்னையும் பொருளையும் பல்வேறு நற்காரியங்களுக்காக செலவழித்தார். கல்கி வார இதழ் ஆரம்பிக்க நாரதர் வேடமிட்டு நடித்தார். 60 ஆண்டுகளுக்கு முன் இவர் பாடிய சுப்பிரபாதத்தை கேட்டுத்தான் அந்த திருப்பதி வெங்கடேச பெருமாளே கண்விழிக்கிறார். தேவதாசி முறைக்கு எதிராக தனது சேவா சதனம் படத்தின் மூலம் சாட்டையடி கொடுத்தார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் அஞ்சலி கூட இவர் பாடிய ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலின் மூலம்தான் நிறைவு பெறுகிறது. இப்படி இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி எனப்படும் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் 1916 செப்டம்பர் 16 திரு சுப்பிரமணி சண்முக வடிவு தம்பதிகளுக்கு மகளாக மதுரையில் பிறந்தார். இவருக்கு சக்திவேல் என்கிற ஒரு சகோதரரும் வடிவாம்பாள் என்கிற ஒரு சகோதரியும் உள்ளனர். பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இவர் இந்த தரணியை ஆண்டுவிட்டுத்தான் சென்றுள்ளார். மதுரை சென்ட்ரல் சினிமாவின் அருகில் இருக்கும் அனுமந்தராயன் கோயில் தெருவில் உள்ள ஒரு வீட்டில்தான் குஞ்சம்மாள் என்னும் இசையரசியின் அரசாட்சி தொடங்கியது. இசையரசியை அவரது வீட்டில் குஞ்சம்மாள் என்றே அழைத்தனர். இசைவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த எம்எஸ்ஸின் தாயார் சண்முக வடிவு சிறந்த வீணை கலைஞராக இருந்ததால் தனது பிள்ளைகளுக்கும் இசையை கற்றுக் கொடுத்து வந்தார். 5ஆம் வகுப்பு வரை தனது வீட்டிற்கு அருகிலுள்ள மதுரை சேதுபதி பள்ளியில் படித்த இவருக்கு அதன் பிறகு படிப்பு, விளையாட்டு, பொழுதுபோக்கு என அனைத்துமே இசையாக மாறியது. இசையில் தாய்தான் அவருக்கு முதல் குரு என்றாலும் சீனிவாச ஐயங்கார் என்பவரிடம் முறையாக சங்கீதம் கற்று வந்தார். துரதிருஷ்டவசமாக சீனிவாச ஐயங்கார் இறந்து போனதால் அதன் பிறகு செம்மங்குடி சீனிவாச ஐயரிடம் இசை பயின்றார். இசையரசி படித்த அதே பள்ளியில் இசையரசியின் தாயார் வீணை வாசித்து கொண்டிருந்தார். அந்த கச்சேரியின் இடைவெளியில் சண்முக வடிவு தன் மகளை அழைத்து 2 பாடல்களை பாடுமாறு கூறினார். இசையரசியும் விளையாட்டாகவே அந்த 2 பாடல்களையும் அழகாக பாடினார். இசையரசிக்கு 10 வயது இருக்கும்போது மரகத வடிவும் செங்கதிர் வேலும் எனும் பாடலை இசையரசி பாட அதற்கு இசையரசியின் தாயார் வீணை வாசித்தார். தி ட்வின் ரெக்கார்டிங் கம்பெனி என்ற நிறுவனம் இந்த பாடலை இசைத்தட்டுகளாக வெளியிட்டு விற்பனை செய்தது. தாயும் மகளுமாக தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, கோவை, கும்பகோணம், சென்னை என தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கச்சேரிகளை நடத்தியதோடு மைசூர் மகாராஜாவின் அரண்மனையிலும் கச்சேரிகளை நடத்தி புகழ்பெற்றார். இசையரசிக்கு 16 வயதே ஆன நிலையில் அவரின் தாயார் இசையரசியை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினார். இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று எவ்வளவோ கூறியும் அதை அவரின் தாயார் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த தேவையற்ற மன அழுத்தம் காரணமாக இயல்பாகவே மென்மையான குணம் கொண்ட இசையரசி யாரும் செய்ய துணியாத ஒரு செயலை செய்தார். இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறி பிறகு ரயில் ஏறி சென்னையில் வந்து இறங்கினார். சென்னையில் ஏற்கனவே அறிமுகமான சுதந்திர போராட்ட வீரரும் பத்திரிகையாளரும் எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் நண்பருமான திரு சதாசிவம் என்பவரது வீட்டில் தஞ்சம் புகுந்தார். இசையரசி திரு சதாசிவத்தின் வீட்டிற்கு வந்த நேரத்தில் திரு சதாசிவத்தின் மனைவி அபித குஞ்சலாம்பாள் தனது 2வது பிரசவத்திற்காக தன் தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார். விகடனில் வெளிவந்த சேவா சதனம் என்ற நாவலை திரைப்படமாக்க இயக்குனர் கே சுப்பிரமணியம் விகடனின் மார்க்கெட்டிங் பிரிவில் இருந்த திரு சதாசிவத்திடம் உரிமை கோரினார். அந்த கதையை 4000 ரூபாய்க்கு இயக்குனர் சுப்பிரமணியத்திடம் விற்க சதாசிவமும் ஒப்புக்கொண்டதோடு தன் வீட்டில் தஞ்சம் அடைந்துள்ள இசையரசியை அந்த படத்தின் நாயகியாக அறிமுகப்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். சதாசிவத்தின் கோரிக்கையை ஏற்று 1938 வெளியான சேவா சதனம் என்ற திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இயற்கையாகவே தேவதாசி முறைக்கு எதிராக கொந்தளித்து கொண்டிருந்த இசையரசிக்கு இந்த படம் நல்ல தீனி போட்டது.
திருமணம் என்ற பெயரில் இளம் பெண்களை பணக்கார கிழவர்களுக்கு கட்டி வைக்கும் அன்றைய சமூக அவலத்தை தட்டி கேட்டது அந்த படம். பெண்கள் பொதுவெளியில் பாடி நடிக்கக்கூடாது என்ற கட்டுப்பாட்டிற்கு தனது படத்தின் மூலம் சாட்டையடி கொடுத்தார் இசையரசி. திரு சதாசிவத்தின் வீட்டில் தஞ்சம் புகுந்த 3 ஆண்டுகளில் அவரின் மனைவி அபித குசலாம்பால் இறந்து போன நிலையில் 1940 ஜூலை 10 MS சுப்புலட்சுமி சதாசிவம் திருமணம் திருநீர்மலையில் உள்ள ஒரு கோயிலில் சிறப்பாக நடந்து முடிந்தது. இசையரசியின் தாயார் தன் மகளை காணவில்லை என கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு தன் மகனான சக்திவேலை வைத்து பலவிதமாக முயன்று பார்த்தார். ஆனால் இசையரசியிடம் அது எதுவும் நடக்கவே இல்லை. அப்போது ஆனந்த விகடன் பத்திரிகையிலிருந்து வெளியேறிய எழுத்தாளர் கல்கியும் திரு சதாசிவமும் இணைந்து சொந்தமாக பத்திரிகை ஒன்றை ஆரம்பிக்க ஆசைப்பட்டும் பணம் இல்லாததால் தடைப்பட்டு கொண்டே சென்றது. இதனை அறிந்த இசையரசி சாவித்ரி என்ற படத்தில் நாரதர் எனும் ஆண் வேடமிட்டு நடித்து அந்த படத்தின் மூலம் கிடைத்த பணத்தை தன் கணவர் சதாசிவத்திடம் கொடுத்தார். இசையரசியின் சம்பளத்தில்தான் கல்கி வார இதழே தொடங்கப்பட்டது என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை. 1940 எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் வெளிவந்த சகுந்தலை என்ற திரைப்படம் MS சுப்புலட்சுமிக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு மீரா என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழில் மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் புகழ் பெற்றார். அதிலும் குறிப்பாக அந்த படத்தில் வரும் காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்தது. புகழின் உச்சத்தில் மனைவி இருக்கும் போதே அவரை திரைத்துறையிலிருந்து விலகுமாறு கணவர் சதாசிவம் கூறியதால் அதன் பிறகு மேடை கச்சேரிகளில் மட்டுமே பாடினார். இசையரசியின் கச்சேரிகளை கவனித்து கொண்ட சதாசிவம் இசையரசி என்ன பாட வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் போன்ற அனைத்தையும் முடிவு செய்தார். கணவரின் மேல் அளவு கடந்த பாசத்தை கொண்டிருந்தார் இசையரசி. சதாசிவம் இல்லாமல் பேட்டிகள் கூட கொடுக்க மாட்டார். பெரும்பாலான கேள்விகளுக்கு சதாசிவமே பதில் சொல்வார். அம்மா பதில் சொல்ல மாட்டார்களா என கேட்கப்பட்ட போது, ஒரு ரோஜா அழகாக மலரும், ஆனால் அதனிடம் எப்படி இப்படி மலர்ந்தாய் என கேட்டால் அதற்கு பதில் சொல்ல தெரியாது. இவரும் அப்படித்தான், நன்றாக பாடுவார், எப்படி பாடினீர்கள் என்று கேட்டால் சொல்ல தெரியாது என்றார் சதாசிவம். MS சுப்புலட்சுமி சதாசிவம் தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாததால் அபித குசலாம்பாளின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைத்து பாசத்தை குட்டி வளர்த்தார். 1941 காந்திஜி இசையரசியின் வீட்டிற்கு வந்தபோது காந்தியின் விருப்பப்படி சில பாடல்களை பாடினார். அந்த சந்திப்பு நடந்து 3 மாதங்களில் காந்திஜி சுட்டு கொல்லப்பட்டார். காந்திஜி இறந்த செய்தியை வானொலி நிலையம் இசையரசி 3 மாதங்களுக்கு முன் பாடிய ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலோடு அஞ்சலி செய்து ஒளிபரப்பியதை கேட்ட இசையரசி அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார். 1963 இசையரசி பாடிய வெங்கடேச சுப்ரபாதம் கேசட்டுகளாக வெளியாகி அமோக விற்பனையானது. இன்றும் நாம் கேட்கும் சுப்ரபாதம் இசையரசி 60 ஆண்டுகளுக்கு முன் பாடியதுதான். 60 ஆண்டுகளுக்கு முன் இவர் பாடிய சுப்ரபாதத்தை கேட்டுதான் அந்த திருப்பதி வெங்கடேச பெருமாளே கண்விழிக்கிறார். 1970 தமிழிசை சங்கம் இவருக்கு இசை பேரறிஞர் என்ற விருது வழங்கி கௌரவித்தது. 1966 ஐக்கிய நாடுகள் சபையில் உலக அமைதியை வலியுறுத்தி மூதறிஞர் ராஜாஜி எழுதிய மே த லார்ட் ஃபர்கிவ் அவர் சின்ஸ் என்கிற ஆங்கில பாடலை பாடி உலக அளவில் பாராட்டை பெற்றார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், வள்ளலார், ராமலிங்க அடிகளார் போன்ற எண்ணற்ற சாதனையாளர்களின் தமிழ் பாடல்களை மேடைதோறும் பாடி ரசிகர்கள் மனதில் பதிய வைத்த பெருமை MS சுப்புலட்சுமியே சாரும். 1997 நவம்பர் 1 திரு சதாசிவம் காலமானார். கணவரின் இறப்பிற்கு பிறகு இசையரசி கச்சேரிகள் செய்வதை முழுமையாக நிறுத்தி கொண்டார். தனது கச்சேரிகள் மூலம் வாழ்நாள் முழுவதும் நிதி திரட்டி அதை பலவிதமான தொண்டு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளித்தார். இசை மூலம் தனக்கு கிடைத்த பொன்னையும் பொருளையும் நற்காரியங்களுக்காக வாரி வழங்கினார்.
பொதுநல சேவையை இறைவனுக்கு செய்யும் சேவையாகவே அவர் கருதினார். சேவையின் மொத்த உருவமாகவும் இசை வாணியாகவும் ஒளிர்ந்தார். போகாத ஊர் இல்லை, ஏறாத மேடை இல்லை, பாடாத இசை இல்லை, வாங்காத பட்டங்கள் இல்லை, பரிசுகள் இல்லை, பதக்கங்கள் இல்லை. இருந்தும் கடும் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எம்எஸ் சுப்புலட்சுமி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு பிறகு இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி தனது 88வது வயதில் காலமானார். தேனினும் இனிய தனது காந்த குரலால் கோடானு கோடி ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்த இசையரசிக்கே இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் கிடைத்தது. அதோடு இந்தியாவில் பாரத ரத்னா விருது பெறும் முதல் பெண் என்ற பெருமையும் கிடைத்தது. இசையரசியின் 100வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இவரது உருவம் பொறித்த ஒரு தபால் தலையை வெளியிட்டு பெருமைப்படுத்தியது. 2005 இந்திய தபால் துறையும் இவரின் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. இந்த மாபெரும் இசை அரசிக்கு தமிழகத்தில் எங்குமே சிலை இல்லாத நிலையில் ஆந்திராவில் உள்ள திருப்பதியில் 14 உயரம் கொண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இசையரசி தன் கையில் தம்புராவுடன் உட்கார்ந்திருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை மொத்தம் 4000 எடை கொண்டது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, ரகுபதி ராகவ ராஜாராம், காற்றினிலே வரும் கீதம், ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 போன்ற பல பாடல்களின் மூலம் ரசிகர்களின் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பிடித்த நம் இசையரசி இந்த உலகில் இசை என்று ஒன்று இருக்கும் வரை நம்முடனே இருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.